வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். யோகா ஒரு மூச்சு பயிற்சி கலை என்று சொல்லுகிறார்கள். இதை நம்புவதும் ஏற்பதும் அவரவர்கள் தனி மனித விருப்பு வெறுப்புகளை சார்ந்தது. யோகா இன்றைக்கு சர்வதேச தனமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மோடியின் அமைச்சர்கள் யோகா பயிற்சி களத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையில் யோகா என்பது மூச்சு பயிற்சி கலை என்பதோடு நிறுத்தப்படாமல் அதை மதத்தோடு இணைக்கின்ற முயற்சிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அமெரிக்காவில் அங்கே இருக்கிற தூதரகமும் விஸ்வ இந்து பரிஷத், RSS போன்ற அமைப்புகளும் சேர்ந்து யோகா பயிற்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்றன. பிசியோதெராபி என்று சொல்லப்படுகிற உலகம் முழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மருத்துவ படிப்பில் யோகாவையும் கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்று UGC கடந்த 19ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. இந்த பாடத்திட்டத்தை தயாரித்தவர் மோடியின் யோகா குரு நாகேந்திரா என்பவர். அந்த பாடத்திட்டத்தில் இராமாயணம், மகாபாரதம், நாரத பக்தி சூத்திரம், ராஜயோகம், சமஸ்கிருத ஸ்லோகங்கள், பஜனைப்பாடல்கள் இத்தனையும் சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. யோகாவிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பிசியோதெரபிஸ்ட் சங்கம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. அதற்கு அவர்கள் சொல்லிய முக்கியமான ஒரு காரணம், யோகாவில் மருத்துவ பலன் உண்டு என்று இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை, எனவே அதை அறிவியல் என்று யாரும் ஏற்க இயலாது என்பது அவர்கள் சொன்ன காரணம். அறிவியல் என்று யோகாவை திணிப்பதும் அதை சர்வதேசத்திற்கு இந்தியா வழங்கியிருப்பதாக பெருமைப்படுவதும் அதோடு மதத்தை இணைப்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. சிந்திக்க